நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 34வது வகுப்பு ஆரோக்கியமான குடும்பத்தில் குடும்பம் என்ற தலைப்பிலே 2வது பாகம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வருஷத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரை நாம் துவங்கினோம். 33 செய்திகளை கடந்து இப்பொழுது 34வது செய்தியில நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த அத்தனை தலைப்புகளும் உங்களுடைய திரையிலே அது நான் காண்பித்திருக்கிறேன். நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலில் வேதம் அறிவோம் என்பது நம்முடைய யூடியூப் சேனல், அதிலே பிளேலிஸ்டில் போய் குடும்பத்தில் கிறிஸ்தவம் பிளேலிஸ்டில் அத்தனை தலைப்புகளையும் நீங்கள் பார்க்க முடியும். பாகம் 1 நாம் பார்த்தது 5 குறிப்புகள் நான் கொடுத்திருந்தேன். ஆரோக்கியமான குடும்பம் என்ற தலைப்புல 1வது பாகத்தில் 5 தலைப்புகள், அதாவது தனி உரிமையை மதிக்க வேண்டும், 2வது தலைப்பு சேவையை செய்வோம், 3 உதவி பெறுதல், 4 பாராட்டுதல் மற்றும் ஆதரவு, 5 மற்றவர்களை மதித்தல் என்ற தலைப்பிலே 5 காரியங்களை உங்கள் முன்னதாக வைத்தேன். இந்த நாளிலே மீதம் 5 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 6வது குறிப்பு ஒழுக்கங்களை கற்பித்தல் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ஒழுக்கங்களை கற்பித்தல், நீதிமொழிகளின் புத்தகம் 22 அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அவர்களை நடத்தவில்லை என்று சொன்னால் சமுதாயம் அவர்களை நடத்தும். நடத்து என்று சொன்னால் கற்பி என்று அர்த்தம். யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன் சோ தட் ஹி வில் நாட் ஈவன் ஃபர்கெட் அண்ட் அட் ஹீஸ் ஓல்ட் அண்ட் ஏஜ் என்று தெளிவாக நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்த காலத்திலும் ஓல்டர் ஏஜ் ஆனாலும் அவன் மறக்கப் போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் பெரியவர்களாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களால் சிறு வயதிலே கற்பிக்கப்பட்டோம், அதை நாம் பின்தொடர்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்கிறார். We have to discipline him, disciple him. அவனை சீஷத்துவமாக சொல்வதெல்லாம் செய்ய வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. எதையெல்லாம் சொல்லி வைக்க வேண்டும் என்றால் குறிப்பாக ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பல நேரங்களிலே பெற்றோர்கள் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தால் ஒருவேளை அவன் சங்கடப்பட்டு விடுவான், அவன் அழுகிறான், அவன் வந்து வேதனைப்படுகிறான், அவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. பெட்டை விட்டு எழுந்த உடனே பாய சுருட்டி வைக்கணும், பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும், தலானியை நேராக வைக்கணும், எந்த இடத்துல தலானி எடுத்து ராக்கில் வைக்கணுமா, இந்த மாதிரி அம்மா செய்ய வேண்டிய காரியங்களை, அதாவது பிள்ளைங்களெல்லாம் புறப்பட்டு அடிச்சு பரண்டு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா வீட்டில இருந்து பெட்டெல்லாம் சரி பண்ணுவாங்க, துணியை கலட்டி போட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க, அதை எடுத்து போய் குப்பை வாஷிங் பாஸ்கெட்ல கொண்டு போடுவாங்க. இந்த மாதிரியான காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் அவர்கள் செய்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எழுந்த உடனே உன்னுடைய மேக் யுவர் பெட் என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய படுக்கையை நீ சரி பண்ணு, எழுந்துட்ட நீ சரி பண்ணு, படுக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பெட்ஷீட்டை உதறிப்படு, தலானியை கரெக்டா பண்ணு, ரேக்ல இருந்து தலானி எடுத்துட்டு வந்து பெட்ல போடு. அம்மா எல்லாத்தையும் அது செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து சுகமா படுத்துவங்கிட்டு சுகமா எந்திரிச்சு போறதல்ல, அது சுகம்தான், ஆனால் அது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம். அந்த பிள்ளைகளுக்கு ஸ்பூன் ஃபீடிங் நாம பண்ணுவதல்ல, அவர்களுக்கு அந்த இதெல்லாம் ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். துணியை கலட்டி அப்படியே கலட்டின இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிடுறது, அதை வந்து இங்க இருந்து ஒரு எட்டி உதப்பாரு, இது போய் ஓரத்துல போய் எங்கேயாவது போய் ஒழுகும், இல்ல
அதை கலட்டி எடுத்து சுருட்டி தூக்கி போடுவாங்க. அது எங்கேயோ ஒரு பீரோவுக்கு பின்னாடி, கட்டிலுக்கு பின்னாடி எங்கேயோ போய் விழுகும். அதை வந்து அம்மா ஓடி போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு வாரம் கழிச்சு எடுப்பாங்க. அதுல அப்படி ஸ்மெல் அடிக்கும். அப்படி இல்லை, துணி கலட்டினா நீ துவைக்க வேண்டாம், ஆனா அட்லீஸ்ட் அந்த பாஸ்கெட்ல கொண்டு போடு, அல்ல வாஷிங் மிஷின்ல கொண்டு போடு, அழுக்கு துணி எல்லாம் வைக்கிற கூடையில போடுன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நமக்கு அவசியமா இருக்கிறது. சின்ன சின்ன ஒழுக்கங்கள், இதெல்லாம் சின்ன காரியங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட்டு கழுவும் பொழுது அதை கொண்டு போய் கிச்சன்ல வைக்கலாம், சிங்க்ல வச்சுட்டு லேச குப்பையெல்லாம் வந்து குப்பை தொட்டில போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கிச்சன்ல வச்சு கை கழுவிட்டு வந்துடலாம். பல காரியங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்து சரி மற்றும் தவறு பற்றிய இரண்டின் தெளிவான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை பெற்றோர் கற்பிப்பது அவசியம். பல இடங்களில் நாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சரியானது எது என்பதை நாம் கற்றுக் கொடுக்கணும், தவறு எது என்பதை நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. ரெண்டுக்கும் அவசியம் இருக்கிறது. சரி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா, சொல்லிக் கொடுக்காததெல்லாம் தவறு என்ற நாம நினைத்துக் கொள்வதல்ல. சரி எது தவறு எது என்பதை நாம் வெவ்வேறு காரியங்களை அவர்களுக்கு நாம் சுட்டி காண்பிக்க வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை செய்யாதே இது தவறு, இதை பேசாதே இது தவறு, அதை நாம் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். இப்ப வரக்கூடிய ஆங்கில மோகங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆங்கில படங்கள், ஆங்கில தொடர்கள் அதிகமாக பார்க்கிறார்கள். அதுல வரக்கூடிய சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிக ஆபாசமான வார்த்தைகள் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரியாது. அதை பார்க்கிற பிள்ளைகள் அது ஸ்டைல் என்று நினைத்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அப்போ நாம உடனே அதை வந்து கண்டிக்கணும், இது கெட்ட வார்த்தை, இது உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தை, இது தவறான வார்த்தை, அமங்கலமான வார்த்தை என்று நாம் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டியது அவசியம். சரி எது தவறு எது என்பதை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெவ்வேறு மதிப்புகள் அங்கு இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களது குடும்பத்திற்கான விதிமுறைகளை, மதிப்புகளை கவனித்து ஒப்புவிப்பதும் அவசியப்படுகிறது. சில குடும்பங்கள் வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, சில குடும்பங்கள் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சில குடும்பம் சீப் எடுத்தா கூட சீவிட்டு கரெக்டா நேரா தான் வைக்கணும் அப்படிங்கிற சில குடும்பம் இருக்கும். சில குடும்பம் சீப் எடுத்து அப்படி சீவிட்டு இங்கிருந்து அப்படி தூக்கி போடுவாங்க, ரேக்ல போய் விழுந்துடும், அவர் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் லிவிங் ஸ்டைல் இருக்கும். அப்போ உங்களுடைய பழக்கம், உங்களுடைய பழக்கத்தின்படி நீங்கள் அதை அவர்களுக்கு வலியுறுத்தி எது சந்தோஷத்தை கொடுக்கிறது, எது நீதியை காண்பிக்கிறது என்பதை அவர்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, உதாரணத்திற்கும் கற்பித்தழுதலுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை தவிர்க்கவும். உதாரணத்திற்கும் கற்பித்தழுதலுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை தவிர்க்கவும். சில எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவோம். அதையே அப்படியே நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு எழுத்த விட்டு பிள்ளைய பாரு, அவன் எப்ப பாரு நான் படிச்சுட்டே இருக்கிறான், அவன் எப்ப பாரு அதையே செஞ்சிட்டு இருக்கிறான், எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குறான், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான், எவ்வளவு அவங்க அம்மா பேச்சு கேட்கறான், அவங்க அப்பா பேச்சு எப்படி கேட்கறான் அப்படின்னு மற்றவர்களை காண்பித்து நம்ம பழக்குவோம். இயல்பான ஒரு காரியம். ஆனா அவன் மற்ற நேரத்துல என்ன பண்றான் நமக்கு தெரியாது. அவன் படிக்கிறதா நம்ம பாக்குறோம், அவன் மற்ற நேரத்துல என்ன பண்றான் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். மற்ற நேரத்துல அவன் பண்ணி கொண்டிருக்கிற சேட்டை
நமக்கு தெரியாது, ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆகவே உதாரணத்திற்கும் கற்பித்தலுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏழாவது குறிப்பு, வேத பூர்வமாக நாம் பகிர வேண்டும். எபேசியர் 6:4 பவுலப்போஸ்தலன் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாதாம், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிக்ஷை, சிக்ஷைன்னா அடிக்கிறது இல்லை, நல்லா கவனிக்கணும். சிக்ஷை அப்படின்னா அடிக்கிறது இல்லை, சிக்ஷை அப்படின்னா டிசிப்ளினை ஒழுங்குபடுத்துவது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷை அதாவது கர்த்தருக்கு எது அவசியமோ, கர்த்தருக்கு எது நீதியோ, கர்த்தருக்கு எது சரியோ, அவருக்கு ஏற்ற காரியங்களிலே பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும், சிக்ஷைப்படுத்த வேண்டும், டிசிப்ளின் செய்ய வேண்டும், போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஒரு சோகமான சூழல் இப்பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளாதவர்களை காட்டிலும் குடும்ப உறவுகளை திருப்திப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மார்க்கம் சார்ந்த குடும்பங்களிடையே அதிகமாக மாறிவிட்டது. எடுத்துக்காட்டாக, சத்தியத்தை வலியுறுத்துவதை காட்டிலும் தங்களுடைய கோட்பாடுகளை முன்னிறுத்துவதிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற குடும்பங்கள் அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும், கரெக்டா வாரத்தின் முதலாம் நாளில ஞாயிற்றுக்கிழமையில காலையிலே அல்லது மத்தியமோ அல்லது இரவோ எப்பொழுது உங்களுக்கு உங்க ஏரியாவிலே உங்களுடைய சபையில கூடுகிறார்களோ ஆராதனைக்கு தொழுகைக்கென்று அப்பொழுது போக வேண்டும் என்று வலியுறுத்துவதை காட்டிலும், நாளைக்கு பரீட்சை இருக்கு போய் படி, உனக்கு இன்னைக்கு தலைவலிக்குதா சரி செல்லும் நீ படுத்து தூங்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், உனக்கு வயிறு வலிக்குதா சரி பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா சரி நாங்க மாத்திரம் போயிட்டு வந்துடுறோம் நீ வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு குடும்ப உறவுகளை திருப்திப்படுத்துவதில் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களே அன்றி சத்தியத்தை அவர்களுக்கு உள்ளே விதைப்பதிலே ஆக்கப்பூர்வமாக பெற்றோர்கள் இருப்பதில்லை. பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அவர்களை வழிநடத்துவது கம்மியாக இருக்கிறது, அவர்கள் அதை செய்வதே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, அவர்கள் ஒன்றாக வழிபட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒன்றாக வழிபட வேண்டும், தொழுகைக்கு போகும் பொழுது சேர்ந்து போங்க. காலையில ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர், இல்ல நான் இங்க போறேன் நீ பக்கத்து வீட்டுக்கு போ, இல்ல நீ எதிர்த்து அந்த அடுத்த தெரு அந்த ஊழியக்காரர்கிட்ட நீ போ, நான் இந்த ஊழியக்கார்ட்ட போறேன், அடுத்த வாரம் நான் அங்க போறேன் நீங்க போய்க்கலாம் அப்படி இல்ல. ஒரு குடும்பம் முழுமையாக ஒரு இடத்துல போய் வழிபட வேண்டும். ஒரு ஆகாரம் தான் ஒரு செடிக்கு உள்ளே போக வேண்டும், இல்லை என்றால் அந்த செடி பல ஆகாரங்களை உண்டால் அந்த செடி என்ன நடக்கும், வளர்ச்சி குறைவாக காணப்படும். நம்பிக்கையை பாசிட்டிவாக ரீசனபிளாக நீங்கள் அதை செலவிட வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே ரீசனபிளாக எப்பொழுதும் எந்த சூழலிலுமே விசுவாசத்தை நாம் அத்தியாவசியப்படுத்தி அதை பயன்படுத்த வேண்டும், அதை நாம் எப்பொழுது முன்னிறுத்த வேண்டும். எனக்கு ஒரு காரியம் இருந்தது தேவன் நினைத்தால் அது நடக்கும், நான் எனக்கு ஒரு தேவைப்படுது தேவன் நினைத்தால் எனக்கு கொடுப்பாரு, அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை நாம் வேதபூர்வமாக அவர்களிடத்துல பகிர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக, எட்டாவது குறிப்பு, நம்பிக்கை. நம்பிக்கையை நாம் அங்கு கொண்டு வர வேண்டும். சங்கீதம் 29:9 ஏழாவது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் என்று சொல்கிறார். சங்கீதம் 29:7 கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். எட்டையும் வாசிக்கிறேன்.
கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில எதை நாம புரிந்து கொள்கிறோம்? எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சூறாவளி நம்முடைய குடும்பத்திலே அடித்துக் கொண்டிருந்தாலும், இதை நான் எப்படி சமாளிப்பேன், இதை எப்படி நான் சரி பண்ணுவேன், இது யார் எனக்கு சரி பண்ணுவார்கள் என்று நாம் மூளை முழுக்கெல்லாம் ஓட வேண்டிய அவசியம் அல்ல. தேவனிடத்திலே நாம் முழு மனதோடு அதை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் அதை கையாண்டு கொள்வார், அவர் அதை சீர் செய்வார், அவர் அதை சரி செய்வார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து நீதியாக தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து முழுவதுமாக நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றிவிட்டால் அவரிடத்துல அவர் அதை சரி செய்வார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் என்று சொல்கிறார். நெருப்பை போல பட்சிக்கிற அக்னியாக நம்முடைய வீடுகளிலே பிரச்சனைகள் கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை தீர்க்க வல்லவர் என்பதை உணர்ந்து அவரிடத்திலே அதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பிரச்சனைக்கு நான் காரணமாயிருந்தேன் என்று சொன்னால் அந்த காரணத்தை நான் ஒப்புக்கொண்டு அதை சரி செய்து விட வேண்டும். அதை விட்டு செய்வதெல்லாம் செய்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்து தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தால் அந்த இடத்துல என்னுடைய பாவத்தை நான் உணராமல் இருக்கும் பட்சத்திலே பிரச்சனை தீர்வதல்ல. ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் என்ன பண்ணணுமா? தேவனிடத்திலே அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்பிக்கை என்பது பெற்றோரிடமிருந்து தொடங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆழமாக நம்ப வேண்டும். குடும்பத்திலே பெற்றோரிடத்துல விசுவாசம் இல்லை, பிள்ளைகளை பார்த்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி நடக்கும்? அப்பா தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, சாராயம் குடிச்சிட்டு இருப்பாரு, அம்மா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, அப்பாவும் அம்மாவும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிள்ளைய பார்த்தோன்னா போய் படி, பைபிளுக்கு தூக்கு, பிரேயர் பண்ணு அப்படின்னு கட்டாயப்படுத்துறது. பெற்றோரிடத்துல அந்த முன் உதாரணம் நம்ம கொண்டு வந்தால் அது பிள்ளைகளுக்கு அதை நாம் கொண்டு செல்ல முடியும். பெற்றோர்கிட்ட இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள்ட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு நம்பிக்கையை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுங்க. மேலும் அவர்களின் சொந்த நடத்தைக்கான பொறுப்பை ஏற்க கற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் சில தீர்மானங்களை எடுக்க விடுங்கள். அவர்களுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் உடனே நீங்கள் வாங்கி கொடுக்காதீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை உடனே நீங்கள் செய்யாமல் அதை ஜெபிக்க வைத்து தேவனிடத்திலே கேட்க வைத்து தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார், நீங்கள் பொறுமையாயிருங்கள் என்று அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது வரைக்கும் நீங்கள் அதை பொறுமையாக கையாள வேண்டும். அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் கொண்டு வர வேண்டும். எனக்கு ஒரு சூட்கேஸ் வேணும் அப்படின்னா நீ ஜெபம் பண்ணுப்பா. எப்படி ஜெபம் பண்ணு? அந்த சூட்கேஸ் வாங்குறதுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு காசு தேவன் தரணும், நான் அந்த காசுல நான் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜெபிக்க பழக்க வையுங்கள். அவர்கள் ஜெபிக்க வேண்டும், அதற்கான பலனை தேவன் தருவார். அதற்கு பின்பு நீங்கள் போய் அதை வாங்கி கொடுங்கள். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணினேன், தேவன் எனக்கு அதை கட்டளையிட்டார் என்று அவர்கள் விசுவாசம் வளருவதற்கு அவர்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். இல்லைன்னா தாந்தோன்றித்தனமாக வளருவார்கள். ஆரோக்கியமான குடும்பம் இவைகளை நாம் கையாள வேண்டும். வேதத்தை அவர்கள் உள்ளத்திலே வைக்க வேண்டும். சிறு வயதிலே அவர்கள் வேதத்தை தூக்கினால் வேதம் அவர்களுடைய முதிர் வயதிலே அவர்களை தூக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிடில் சமுதாயம் வேறொன்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். போலீஸ் அதை சரி செய்வார்கள், இராணுவம் அவர்களை நிமித்தி எடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் அல்லவா? ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. 9வது குறிப்பு, பகிர்ந்து கொள்ளும் நேரம் அவசியமா இருக்கிறது. உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 11:19, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து என்று சொல்கிறார். பகிர்ந்து கொள்ளுகிற நேரம், எந்நேரமும் நாம வந்து பைபிளையே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு நாளாவது நம்ம அதை கையாளுகிறோமா? வாரத்துல ஒரு நாள் இந்த தேடி எடுத்து தூசி தட்டி பைபிளை நம்ம எடுக்கிற பழக்கத்துல இருக்கிறோமா? அல்லது நம்ம எப்பொழுதும் வேதாகமத்தை நினைவு கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? அது நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 10:24-25 உங்களுக்கு எப்பொழுதும் தெரிந்த ஒரு வசனம். அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடிவர்களை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்வார். அப்போ சபை கூடி வருதல் அன்பையும் நற்கிரியைகளும் ஏவ ஒருவருக்கொருவர் ஏவப்படுவதற்கு, மற்றவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதற்கு, நம்மை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதை விட்டுவிடக்கூடாது. நேரமும் பலமும் இல்லாதது ஒரு குடும்பத்தின் மோசமான எதிரியாக இருக்கலாம். குடும்பத்திற்கென்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். குடும்பத்திற்கென்று நம்முடைய பலத்தை ஒதுக்க வேண்டும். பலம் என்று சொல்லும் பொழுது வெளியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அசதியா வந்து அப்படியே சொல்லு அப்படின்னு அப்படியே தூங்கிடக்கூடாது. குடும்பத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குடும்பத்திற்கென்று நம்முடைய பலம் அங்கு அவசியப்படுகிறது. தனிப்பட்ட நேரத்தையும் கூட்டு ஓய்வு நேரத்தையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அவரவர்களுக்கு நம்ம தனித்துவ நேரத்தை கொடுக்கிறோம். அதே நேரத்துல சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க அட்லீஸ்ட் டைனிங் டேபிள்ல இருந்து வந்தோன்னு விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு ஓடாம அந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்து பொறுமையா பேசி கதையெல்லாம் பேசி எடுத்து ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ள நேரத்தை ஒதுக்கி ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள பழகுவது அவசியமா இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நம்ம நேரம் இல்லாததுதான் ரொம்ப பிரச்சனை. நோ டைம், யாருக்குமே டைம் இல்லை, நேரமே இல்லை. நேரத்தை ஒதுக்கணும். குளிக்கும் பொழுது ஒரு காரியம், ப்ரஷ் பண்ணும் பொழுது ஒரு காரியம், பெட்டில் படுத்திருக்கும் பொழுது ஒரு காரியம், வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம், கார்டன்ல தண்ணி ஊத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம், இப்படி ஒவ்வொரு ஸ்பேஸையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சிந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். செயல்பாட்டை நேரத்தை ஒதுக்கும் பொழுது சகலத்தையும் ஒரு நாளிலே நாம் செய்து விட முடியும். அது டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் அ ஹெல்தி ஃபேமிலி என்பதை மறந்து போகக்கூடாது. 10வது கடைசி குறிப்பும் பொறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். பொறுப்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். லெட் அஸ் க்ரோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரோமர் 14:11-12 நான் வாசிக்கிறேன். ரோமர் 14:11-12 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படி கவனிச்சிங்களா? எதை செய்தாலும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்றால் என்னுடைய பொறுப்பு கூடுகிறது. நான் திருமணம் செய்துவிட்டால் என்னுடைய மனைவியினுடைய பொறுப்பை நான் சேர்த்து கவனிக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களுடைய பொறுப்பையும் நான் சேர்த்து கவனிக்கிறேன். பெற்றோர்கள் முதியவர்கள் ஆகிவிட்டால் அவர்களுடைய பொறுப்பும் என்னுடையதாகிறது. அந்த பொறுப்பை நான் கவனிப்பது அவசியமா இருக்கிறது. சரி எது, தவறு எது, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை பெற்றோர்கள் கற்பிக்க வேண்டும் என்று 6வது குறிப்பிலேயே நான் உங்களுக்கு சொன்னது போல மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். பொறுப்பு, பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, கணவனுடைய பொறுப்பு என்ன, பெற்றோருடைய பொறுப்பு என்ன, ஒரு நாளும் நான் மறந்து விட முடியாது, தட்டி கழித்து விட முடியாது. அவ்வளவுதான், எனக்கு முடியாது, நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சாச்சு அப்படின்னு மிச்சத்தை யாரு செய்வது?
நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழித்து விடவே முடியாது. எனக்கு நீ உடம்பு முடியல, நீங்க பாத்துக்கோங்க ரைட்டு, அதனால எப்பவுமே எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. சில வேலைகளே அது நமக்கு என்ற காரியங்கள், அதை நாம் தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு ஓய்வு தேவை, அன்னைக்கு யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவதிலே தவறு இல்லை, ஆனால் என்னுடைய பொறுப்பை நான் தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு என்னுடைய குழந்தை யார் வளர்ப்பது? பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ப்பானா, எடுத்த வீட்டுக்காரங்க வளர்ப்பாங்களா? எங்கேயோ காசு கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளை அங்க கொண்டு விட்டுட்டு போயிடலாமா? அந்த பிள்ளை இப்ப யாருடைய பேச்சு கேட்டு வளரும்? நமக்கு சம்பாத்தியம் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம்னு சொல்லிட்டு பெத்த எடுத்த பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொண்டு விட்டுட்டு நாம வேலைக்கு போய் காலையில அங்க விட்டுட்டு தூக்கத்திலே அந்த பிள்ளைய அங்க விட்டுட்டு போறது, தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு வந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து நம்ம பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சி வச்சுட்டு பெட்ல படுக்க போட்டோம், எதுக்கு இந்த பொழப்பு? பிள்ளை வளர்ப்பதற்காக நாம் நேரத்தை செலவிட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பின்னடைவிலே உங்களுக்கு அது குடும்பத்திலே சந்தோஷத்தை கொடுக்காது. பணம் என்னைக்குனாலும் வரும், பணம் எப்பவும் வரும், எப்பவும் போகும். ஆனால் பிள்ளை பருவத்திலே குழந்தைகளை நாம் வளர்க்க தவறிவிட்டால் அந்த செல்வத்தை நாம் இழந்து விடுவோம். வேலைகளை செய்வதை காட்டிலும் அதிகமாய் நாம் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும். ஒழுங்குமுறை மற்றும் முழுமையை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be a perfect. நான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் வந்து எல்லாத்துலேயும் சரியா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைத்து கொண்டால் தவறு செய்யும் பொழுது மனமுடைந்து போவீர்கள். தவறு எது என்று கண்டுகொள்ளும் பொழுது அதை மீண்டும் செய்வதற்கு நாம் முற்படாமல் அதை தவிர்க்க முடியும், தவறுகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். So that is how we move on to perfection. We will never be able to do a perfect thing. ஒரு நாளும் பெர்ஃபெக்டாக மிக சரியாக நாம் செய்துவிட முடியும், பண்ண முடியாது. நாம் மனிதர்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல தவறு என்று அறிந்து உணர்ந்து மறுமுறை அது நான் செய்தது தவறாக முடிந்தது, இப்பொழுது நான் அதை சரி செய்து கொள்வேன் என்று அதை சரி செய்து கொண்டு நாம் போக வேண்டுமே ஒழிய முழுமையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருந்தால் முழுமையாக ஒரு நாளும் செய்ய முடியாது. பொறுப்பு இன்மையின் விளைவுகள் கற்க வேண்டிய மதிப்பு மிக்க பாடங்கள். நாம் செய்ய வேண்டிய நாளிலே செய்ய வேண்டியதை விட்டுவிட்டால் பிற்காலங்களிலே அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக நம்முடைய வாசற்படியிலே படுத்து கிடக்கும். நாம் அதை தாண்டிதான் போக வேண்டும். ஆகவே குடும்பத்தின் பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு என்ன? அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். மனைவியினுடைய பொறுப்பு என்ன? நிச்சயமாக செய்ய வேண்டும். அது தாம்பத்தியமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ளே நிறைவேற்றாமல் விட்டீர்கள் என்று சொன்னால் அது தவறு, வேதாகமத்தின்படி அது தவறு. பொறுப்பை பொறுப்பாக கையாள வேண்டும். புதிய தலைப்பிலே மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இரவு இந்திய நேரப்படி 8:30 புதிய தலைப்பின் கீழே நான் உங்களை சந்திக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் நீதியும் நிறைந்த எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற அன்பின் தகப்பனே, தேவனுடைய தயவு எங்களோடு இருப்பதனாலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த கிருபைகளை பாராட்டி இருக்கிறீர். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கிறிஸ்தவத்தில் இதோ குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை நாங்கள் எங்களை நாங்களே சரிபார்த்து கொள்ளும்படி இதுவரைக்கும் எடுத்ததான ஒவ்வொரு தலைப்பிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களினாலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளரும்படி, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். உங்களுடைய இரக்கமும் சமாதானமும் எங்களை தொடர்ந்து காக்க வேண்டுமாய் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரத்திலே சந்திக்கிறேன். மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அவர்களுடைய குடும்பத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.